SRP family, now I'm SRP Pratyush. So, today is a very, very, very special day. அப்படி என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் டே கேட்டுக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு நமக்கு வந்துட்டு பர்த்டே நம்மளுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இன்றைக்கி நம்மளுக்கு பர்த்டேங்க. என்னடா வளர்றேன்னு கேட்டிங்கன்னா, நான் வளரலை. August 11, 2021 நான் வந்துட்டு நம்ம எஸ்ஆர்பி கிளப் அப்படிங்கிற சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். August 11, 2022 நம்ம இருக்கோம். ஸோ வி ஆர் ஸ்டெப்பிங் டு செகண்ட் இயர். இதை விட வேறு என்னங்க நம்மளுக்கு ஸ்பெஷலாக வேணும். திஸ் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி வித் யூ ஆல் கைஸ். ரொம்ப 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 தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் யுவர் லவ். எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு விஷயம். ஆக்சுவலி 2021, 2020லலாம் வந்துட்டு கோவிட்ல இருந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக லோன்லியாக இருந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் பாசிட்டிவ் திங்குக்காக ஏங்கி அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம தேடணும் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன தொடக்கம் தான் இது. அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க. ஸோ ரொம்ப 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 கோடான கோடி நன்றிகள். அதுக்கு மேலே வேறு என்ன சொல்கிறது தெரில. உட்டா நான் வீடியோ ஃபுல்லாக தேங்க்யூன்னு திருப்பி சொல்லிகிட்ருப்பேன் ஒரு ஸ்லோகம் மாதிரி. ஸோ வந்துட்டு ஐ எம் ஸ்பீச்லெஸ் ரியலி. ஸோ ரொம்ப 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 நன்றி மக்களே. ஆக்சுவலி என்னாச்சுன்னா, ஆகஸ்ட்டு மந்தில் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஜூன்லேயே வந்துட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம். இப்போ தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட்டில் நினச்சிட்டேன். ஆக்சுவலி ஆகஸ்ட்டில் வந்துட்டு ஒரு புது பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் வீட்டில். ஸோ August 9 வந்துட்டு நாங்கள் பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தோம். நான் வந்து என்னென்னு சொல்லிட்டேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்கு பெயிண்ட் அடிச்சிருங்க, நான் சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ பண்ணி August 11 வந்துட்டு அவங்க August 10 முடிக்கிறாங்க. August 11 நான் வந்துட்டு சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 1 இயரில் நான் போட்ட எல்லா வீடியோஸையும் வந்துட்டு மெமரிஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகம் வருது, இது அதில் இந்த நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணது இல்லையா, அதை வந்துட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு போட போகிறேன். ஸோ வாங்க, உங்கள் இவ்வளோ நாள் சப்போர்ட் மாதிரி இந்த வீடியோக்கும் நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எஸ்ஆர் பிரத்யூஷ், வெல்கம் யூ ஆல் டு எஸ்ஆர்பி கிளப். ஸோ மக்களே, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோவை வந்துட்டு எப்படிலாம் நம்ம பேச போகிறோன்னு தான் ஒரு இன்ட்ரோ போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ நம்ம அதிலருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சேனலை பற்றி எப்படி போட போகிறோம், இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது வெல்கம் அப்படின்ற மாதிரி ஒரு சேனல் இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி நான் செம்ம விஷயங்க, அதாவது என் சிஸ்டர் தான் வந்துட்டு வீடியோ எடுத்தான். நான் சொன்னேன்ல பெயிண்ட் அடிச்சோன்ட்டு, வீடெல்லாம் வந்துட்டு பெயிண்ட்டு ஒரு ரூமில் தான் உட்காந்து ஒரு ஓரத்தில் தான் உட்காந்து சாப்பிட முடியும், எதுக்கு தனித்தனியாக வேறு சாப்பிட்டுட்டு ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு நான் சீக்கிரம் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டுருணும், இதுக்கு மேலே டிலே ஆக வேணாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீடியோ எடுத்துடலான்னு வந்தேன். நான் 1 நிமிஷம், 1.5 நிமிஷம் தான் எடுக்க போகிறேன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் வந்துட்டேங்க. வந்துட்டு 45 டேக்கு கிட்டத்தட்ட எடுத்திருப்பேன், அவ்வளோ ட்ரையல் பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்த வீடியோ தான் நீங்கள் வந்துட்டு பார்த்த வீடியோவை சேனல் இன்ட்ரோவே வந்துட்டு அத்தனை ட்ரையல். இது வரைக்கும் நான் அவ்வளோ ட்ரையல் பண்ணதே இல்லை வேறு எந்த வீடியோவுக்கும், ஒரு 10 கூட பண்ணியிருக்க மாட்டேன். பட் இந்த வீடியோவுக்கு நான் 45 எடுத்துருப்பேன் குறைஞ்சது. அவ்வளோ வந்துட்டு பேசும்போது திடீர்னு சிரிப்பு வந்துடுது. ஃபஸ்ட் டைம் வந்து கேமரா முன்னாடி நின்று பேசுகிறதெல்லாம் எனக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு, சடனாக பயம் வந்துருச்சு. ப்ளூபஸாக போட்டிருந்தா வேற, அது வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்திருக்கும், ஃபன்னாக இருந்திருக்கும். ஆனால் அதை வந்துட்டு இறக்கே சிரிப்பாக வருதா, அதை நான் போடலை ஆக்சுவலி. ஸோ வந்துட்டு அந்த சிஸ்டரை நல்லா வெறுப்பேற்றி அங்கே வர வீட்டில் கூப்பிட்டுருக்காங்க, சாப்பிடவா சாப்பிடவாட்டு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அத்தனைக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டணும் எடிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு பேசிட்டேன். ஸோ அந்த சேனல் இன்ட்ரோவில் அது வந்துட்டு மறக்க முடியாது. அடுத்ததான் நான் போட்டது வந்து பார்த்திங்கன்னா சிங்கார சென்னைன்னு சொல்லிட்டு சென்னையை பற்றி, சென்னையில் இருக்கிற அமேசிங் ஃபேக்ட்ஸ்லாம் வந்துட்டு சென்னையை பற்றி நிறையா அமேசிங் ஃபேக்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். அதில் வந்துட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு வீடியோவோட ரிலேட்டட் தான். ரொம்ப பயந்துட்டு இருந்தா என் தங்கச்சி, எங்கே வந்துட்டு ரொம்ப டேக் எடுக்க போகிறானோ, எவ்வளோ நேரம் வச்சு செய்ய போகிறானோ, 1.5 நிமிஷத்துக்கே இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டான், இது வேறு 5 நிமிஷத்துக்கு மேலே வருமே, எவ்வளோ நேரம் எடுக்க போகிறான்னு நினச்சி பயந்தா. அது நான் வந்துட்டு சீக்கிரம் சொல்லிட்டேன். அப்புறம் சிங்கார சென்னை வீடியோவை வந்துட்டு என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து பார்த்துட்டு என்கிட்ட, ஆக்சுவலி என் வீட்டுலேயே போனாங்க, நின்னாங்க, அவங்கள்ட்ட நான் காமிச்சேன் சேனலை, அவங்க பார்த்துட்டு ரொம்ப என்னை வந்துட்டு என்கரேஜ் பண்ணாங்க. அந்த விஷயம் வந்துட்டு என்னால் இந்த வீடியோவில் மறக்க முடியாது. ஆக்சுவலி இந்த விஷயம் வந்துட்டு அடுத்த வீடியோக்கும் ரிலேட்டட். அடுத்து நான் வீடியோ போட்டது என்னென்னா, அமேசிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் இண்டிபெண்டன்ஸ் டே, அடுத்து August 15. அந்த வீடியோவுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு நான் சிங்கார சென்னை வீடியோவில் கூட வந்து கொஞ்சம் பயம் எனக்குள்ளே இருந்துச்சு, ஒரு பதட்டம், தப்பாக பேசிடுவோமோ அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. பட் அவங்க சூப்பராக பேசியிருக்க
பயங்கரமாக இருக்குது, உனக்கு கண்டிப்பாக இதில் ஃப்யூச்சர் இருக்குது, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட அப்பா சொல்லிட்டு போனாங்களா, அது எனக்கு ரொம்ப 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 மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. இருக்குங்கிற பயத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் வந்துட்டு பேசினேன். அதுக்கப்புறம் அதுதான் வந்துட்டு ரொம்ப மெமரி. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் சாரோட லைஃப் ஹிஸ்ட்ரி நான் பேசியிருந்தேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப 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 பிடிச்ச பர்சன், எனக்கு நான் என் ரோல் மாடல்னால் அப்துல் கலாம் ஐயா தான். ஸோ அவரை பற்றி பேசுகிறேங்கிற ஒரு சந்தோஷம். ஆக்சுவலி வந்துட்டு அப்துல் கலாம் ஐயாவை பற்றி நான் ரெண்டு நாள் வீடியோ எடுத்துப்பேன், நீங்கள் பாருங்களேன். ஒரு பாதி வீடியோக்கு ஒரு மாதிரி இருப்பேன், செகண்டு பாதிக்கு வேறு மாதிரி இருப்பேன். அதுலேயும் செகண்ட் பாதியில் வாய்ஸே வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சண்டை போட்டு கத்தி வாய்ஸ்லாம் போய் செகண்ட் வீடியோவுக்கு பேச முடியாமல் நான் வேறு தண்ணி குடித்து தொண்டை எதோ பண்ணிலாம் வந்துட்டு பேசினேன். ஸோ அப்துல் கலாம் ஐயாவோட இதில் அதுதான் வந்துட்டு மறக்க முடியாதது. அதுக்கப்புறம் வந்துட்டு தாலிபானை பற்றி, அந்த டைமில் தாலிபான் இஷ்யூ ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பற்றி போயிட்டுருந்தேன். அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா, என் கனகராஜ் நம்மளுக்கு தெரியுமே, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சவங்க, ஃபுட் ரிவ்யூக்கெலாம் வருவான் இல்லையா, அவன் வந்துட்டு என்னென்னு சொன்னேன்னா, நீ நல்லா பேசுகிற இருந்தாலும் கொஞ்சம் கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது, நான் வேணால் வரட்டுமா, நான் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா, சரி வாடா. நான் அவன் எடுத்த வீடியோ அஃப்கானிஸ்தானோட ஒஸ்ட்டு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்ற வீடியோ வந்துட்டு அவனால் அந்த கண்டென்ட்டும் கொடுத்தான், பேசும்போது அவன் தான் வீடியோவும் எடுத்தான். ஸோ அவனோட எடுத்த வீடியோ அது. அதுக்கப்புறம் வந்துட்டு வினோதிரி ராமகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு லா படித்த ஒரு லேடி, எப்படிலாம் சின்ன வயசில் கஷ்டப்பட்டு அவங்க ஃபேமிலியால் வந்துட்டு பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் எப்படி டாப்புக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒன்று. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, ஒரு லேடிஸை பற்றி பேசுனதுனால என்னன்னு தெரியல, எனக்கு வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் இந்த வீடியோவில் கிடைக்கல. ஐ எம் சாரி டு சே திஸ் பிகாஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 131 வியூஸ் தான் இருக்குது. ஏன்னா நான் வந்துட்டு எத்தனையோ பேரை பற்றி பேசியிருக்கேன், ஒரு சில இது எனக்கே கொஞ்சம் போரிங்காக இருக்கும், ஆனால் அதெல்லாம் கூட ஓடி இருக்குது. பட் ஒரு லேடிஸை பற்றி பேசினது, கேர்ள்ஸை பற்றி பேசின இன்ஸ்பிரேஷன்லாம் வந்துட்டு இது வரைக்கும் ஓடி நான் பார்க்கல. ஏன்னா ஸ்மிதி மந்தனா அது கூட வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஓடலை. ஸோ இவங்களுக்கு வந்து 131 வியூஸ் தான், அது எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு இது, எனக்கு வீடியோ ஓடலைங்கிறது இல்லை, ஒரு லேடிஸ்னு ஒரு சப்போர்ட் இல்லையே அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் 9 சிம்பிள் ரொட்டீன்ஸ் டு சேஞ்ச் அ லைஃப், நம்ம லைஃப் வந்துட்டு லைஃப் ஸ்டைலை எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கு 9 சிம்பிள் ரொட்டீன் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற இது நான் பேசியிருந்தேன். இதில் என்ன மறக்க முடியாது அப்படின்னா, என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். ஃபஸ்ட்டு இதாக வந்தான், அதாவது ஃபஸ்ட் அப்ரிஷியேஷன் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸில் அவன் தான் வந்துட்டு பண்ணான். இந்த மாதிரி வந்துட்டு இந்த வீடியோவில் உனக்கு வந்துட்டு சுத்தமாக கேமரா ஃபியர் போயிருக்குன்றது நல்லா தெரியுது, உன்னுடைய பெஸ்ட் வீடியோவாக கூட இது இருக்கலாம், நீ சூப்பராக பேசியிருக்க, கீப் கோயிங்டா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப் மெமரியாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் குளோபல் வார்மிங் எஃபெக்ட் வந்துட்டு பேசியிருந்தேன். ஆக்சுவலி எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, ஆனால் வந்துட்டு கண்டென்ட்டுக்காக அப்போ நான் வந்துட்டு படிக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த டாப்பிக் வந்துட்டு நான் நியூஸ் பேப்பர்லேருந்து தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமேசிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் 1 மினிட் அப்படின்ட்டு, நான் என்ன யோசிச்சேன்னா, எனக்கு ஆமாம் ஒரு ஃபேக்ட்ஸ் பேசணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸியாக சொல்கிற ஒன்று, அதை பற்றி நினைக்க கூட இல்லைனா நம்ம தின தினம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம், அப்படி ஒன்று விஷயத்த பேசணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் வந்துட்டு 1 நிமிஷம் எல்லாருமே ஈஸியாக பயன்படுத்துறது அப்படின்ட்டு. அதுவும் என்னன்னா, அதில் வந்துட்டு எஸ்ஆர்பி வந்துட்டு எஸ்ஆர்பி ஃபேமிலியை பற்றி 60 வாட்டி 1 நிமிஷத்தில் நினைக்கிறான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதான் 60 செகண்ட் ஒரு ஒரு செகண்டும் உங்களை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன்னு நான் மீன் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே நல்ல ஒன்று. ஸ்மித்தி மந்தனா கிரிக்கெட் லைஃப், உண்மையாக சொல்லணும்னா இது வந்துட்டு எனக்கு அவ்வளோ ரீச் ஆகலைங்க, ஆனால் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு என்னுடைய யூடியூப் இதில் ஒரு திருப்பு முனை இந்த 1 வருஷத்தில் நான் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு புது ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு நான் ஷேர் பண்ணி, அவர் ஆன்லைன் ஃப்ரெண்டு தான், அவங்க வந்துட்டு என்னை கொஞ்சம் வேறு சில குரூப்ஸ்குள்ளே கொண்டு போயிட்டு அவங்க வந்துட்டு என்னை செம்ம சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுக்காக எல்லாருமே வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. பட் இதில் இன்னும் ஒரு கொஞ்சம் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையாவே வந்திருக்காங்க. ஸோ அதையும் நான் வந்துட்டு இது பண்ணுறேன். ஸோ அந்த நண்பருக்கும் ரொம்ப 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 நன்றி. அதுக்கப்புறம் அமேசிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் இந்தியா பேசியிருக்கேன். அதில் வந்துட்டு எனக்கு வேறு ஒன்றும் அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்க மாதிரி எனக்கு மெமரி இல்லை. ஃபுட் ரிவ்யூ இன் அவர் ஏரியா ஃபன் கேரண்டிட் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அதை பார்க்கும்போது சத்தியமாக எனக்கே ஃபன் கேரண்டி தாங்க. ஃபஸ்ட்டு வீடியோவை பார்க்கும்போது எனக்கு இப்போவே வந்துட்டு ஒரு இதுவாக இருக்குது, ஆனால் பரவாயில்ல ஸ்டார்டிங்கில் அப்படி தானே அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் பண்ணுற வீடியோக்கெலாம் வந்துட்டு அதை பார்க்கும்போது எனக்கே லைட்டாக கொஞ்சம் மொக்கையாக இருக்குது, ஆனால் பரவாயில்ல கற்றுக்கிட்டேன் அப்படி தான் வந்துட்டு. ஆக்சுவலி என்னன்னா, அவ்வளோ நேரம் அலைஞ்சேன், என்னடா நான் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறேன்னு வேறு சொல்லிட்டேன் முந்தின நாளே என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, நான் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் ஆலே நான் யாருக்கிட்ட போய் கேட்குறது, எந்த கடையில் போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சேன். அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ அது. அப்புறம் அமேசிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் பர்த்டேஸ், என் பர்த்டே அன்னைக்கே நான் வந்துட்டு போட்டேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிலர் எனக்கு விஷ் பண்ணவங்க, அப்படிலாம் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டைமில் ஏதோ கோவிட்லாம் முடிஞ்சு ஸ்கூல் காலேஜ்லாம் ரீஓப்பன் ஆக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி பேசியிருந்தேன். அதே மாதிரி ரீஓப்பன் ஆச்சுன்னு தான் நினைக்கிறேன், செப்டம்பர்லேருந்து ஆமாம் ஸ்கூல் காலேஜாக சரி ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐபிஎல் அப்டேட்டு வந்துட்டு கொடுத்துருந்தேன்.
2021ல ஐபிஎல் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் நடுவில் ஸ்டாப் ஆயிருந்துச்சுல கோவிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால செகண்ட் ஆஃப் வந்துட்டு நடக்க போகிறது வந்துட்டு அதை பேசியிருந்தேன். ஸோ மெமரிஸ் அதில் ஒன்றும் பெருசாக கிடையாது. டாப் டெக்னாலஜிஸ் தட் கோயிங் டு சேஞ்ச் த வேர்ல்ட் அதுலேயும் எனக்கு ஒன்றும் பெருசாக மெமரிஸ் இல்லை. ஆனால் நான் அதில் வந்துட்டு கேமராவை வந்து கண்ணிலே பொருத்திக்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்கேன், அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் டூர் டு மெரினா பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. ஆக்சுவலி இதுக்கு வாங்க, இந்த வீடியோ எப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா ஸ்மிருதி மந்தனா வீடியோ வந்துட்டு கொஞ்சம் திருப்பு முனையை ஏற்படுத்துச்சுன்னு. அது வந்துட்டு எப்படின்னா இந்த நாள் அன்றைக்கி தான், இந்த டூர் டு மெரினா பீச் அன்றைக்கி தான், இந்த டேட்டு கூட ஞாபகம் இருக்குது, August 29 அன்றைக்கி தான் வந்துட்டு இந்த விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா நான் வந்துட்டு காலையில் எனக்கு கண்டென்ட் கிடைக்கல, என்ன வீடியோ போடுறதுன்னு தெரில, தினம் தினம் வீடியோ போடணும்னு வேறு யோசிச்சிட்டேன். என்னென்னமோ நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், ஒன்றும் பெருசாக பேசுகிற அளவுக்கு இல்லை. நான் வந்துட்டு என்ன சொல்லிட்டேன், நான் இப்போ சுற்றிட்டு வரேன், சுற்றிட்டு வந்தால் எதாவது பார்க்கும்போது எனக்கு இதை பற்றி பேசலான்ற மாதிரி ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைக்கிள் எடுத்துகிட்டு போனேன். அப்போயும் எனக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா வீட்டில் வந்துட்டு பீச் போகலான்னு பிளான் பண்ணாங்க. சரி ஓகே, அதை வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டுட்டு அங்கேயே அப்லோடு கொடுத்துட்டு மெரினா பீச்சில் வந்துட்டு எடிட் பண்ணி அப்லோடு கொடுத்துட்டு தான் நான் வந்துட்டு காரில் ஏறி வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் BMW 20 இது வந்துட்டு என்னென்னா BMW பைக்கு, நான் வந்துட்டு பைக்கை பற்றிலாம் வந்துட்டு நிறையா பேருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இதுவாகும்னு நினச்சேன், ரொம்ப வைரலாகும் ரீச் ஆகும்னு நினச்சேன், பட் வந்துட்டு அது அவ்வளோவாகலை. அப்புறம் யுவன் சங்கர் லைஃப் ஹிஸ்ட்ரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹிஸ்ட்ரி வேறு நம்ம வந்துட்டு பேசியிருப்போம், ஒரு சில கண்டென்ட்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம வந்துட்டு பேசியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்கள பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசின ஒரு வீடியோ கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாகவே இருந்துச்சு. அந்த அம்மா சென்டிமெண்ட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அடுத்து உடனே வந்துட்டு இன்னொரு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 ஃபேவரேட் வடிவேல் காமெடி, வடிவேல் வந்துட்டு கம்பேக், அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதில் நானே வந்துட்டு நான் வீடியோ எடுக்கும்போது என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் வந்துட்டு வடிவேல் மீமோட எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் ஒரு போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes-7 minutes அதான் இருக்கும். ஸோ அது எனக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 informative things சொல்லிட்டு அன்றைக்கி நடந்தது, அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது, ப்ளஸ் வந்துட்டு ஒரு பென்சில் விதையில பென்சில்லே வந்துட்டு விதை வச்சு வரதை பற்றி பேசியிருந்தேன். அப்புறம் ஃபுட் ரிவ்யூ இன் அவர் ஏரியா, அது வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரிங்க. அது வந்துட்டு என்னென்னா அது என்னது மரண மாசு பாட்டையும் சுல்தான் பாட்டையும் வந்துட்டு போட்டு பேக்ரவுண்டில் கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அமேசிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ட்ரெயின்ஸ், அதில் வந்துட்டு எனக்கு பெருசாக மெமரிஸ் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பெஸ்ட் 3 teachers ஆஃப் அவர் லைஃப்னு சொல்லிட்டு September 5 டீச்சர்ஸ் டே அன்னைக்கு போட்டிருந்தேன். அன்றைக்கி நான் வந்து என் டீச்சர்ஸையும் வந்துட்டு அதில் மென்ஷன் பண்ணிப்பேன், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டாஃப்ஸாக வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதில் வந்துட்டு என் ஃபேவரட் சாரே வந்துட்டு அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில். ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான மெமரி. அதுக்கப்புறம் நான்வெஜ் ஃபுட் ரிவ்யூ இன் அவர் ஏரியா, அது வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண நான்வெஜ். அதில் வந்துட்டு என்னென்னா அப்போ அந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, என் தங்கச்சி தான் வந்து அங்கேயும் வந்திருந்தா. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம், அந்த ஒரு வெள்ளை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிலாம் வந்துட்டு என் சிஸ்டருக்கு எடுக்க தெரில, பட் ஸ்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி எப்படியோ மலையில் எடுத்து அன்றைக்கி நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஹியூமன் ஹாவ் தேர்ட் ஐ, இது வந்துட்டு ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா நான் வந்துட்டு காலையில் சும்மா வாக்கிங் போனேன், அந்த நாள் நான் போட்ட அன்னைக்கு வந்துட்டு நான் காலையில் வாக்கிங் போனேன். வாக்கிங் போகும்போது என் பின்னாடி யாரோ வர மாதிரி தெரிஞ்சிச்சு கொஞ்சம் தூரமாக. நான் என்னடா திரும்பி பார்க்குறேன், ஒரு என்ன எனக்கு பின்னாடி ஒரு 20-25 யாருமே இல்லை. அப்போ எனக்கு தோணுச்சு சரி ஓகே வராங்களோ வரலையோ, ஆனால் எப்படி நம்மளுக்கு தோணுது ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வராங்கன்னு. ஏன்னா நான் இயர்ஃபோன்ஸ் மாட்டியிருந்தேன், யாரும் வர சத்தம் கூட எனக்கு கேட்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் இயர்ஃபோன்ஸ் போட்டு மியூசிக் கேட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தேன். எப்படி எனக்கு வந்துட்டு தோணுச்சு, அப்போ நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் ஐ இருக்கா அப்படின்னு யோசித்தப்ப வந்து நான் கூகுளில் பார்த்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு நான் வந்துட்டு பேசின வீடியோ. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் அது எனக்கு என்னென்னு சொல்கிறது அதில் ஏதோ ஒரு வேறு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த வீடியோவில் எனக்கு என்னென்னே தெரியல. அந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுலாம் செகண்டரி, பட் எனக்கு எதுவும் அந்த கண்டென்ட்டை பற்றி பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சுஷாந்த் சிங் சாரோட நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான சார், பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவரை பற்றி பேசும்போது. அவரோட ஹிஸ்ட்ரியை பேசியிருந்தேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வீடியோ நான் போட்டேன், அது வந்துட்டு ஒரு சில காரணங்களால் பிளாக் ஆயிடுச்சு. நான் வெளில இருக்கேன், என்ன ரீசனால பிளாக் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அங்கே பிளாக் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டாகணும்னு சொல்லிட்டு அதுவே வந்துட்டு என்ன ரீசன்னு நான் படிச்சுட்டு அந்த வேர்ட்ஸ் வரதெல்லாம் வந்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி நான் வந்துட்டு கொஞ்சம் ட்ரிம் பண்ணி அந்த வீடியோ போட்டேன். அது கிட்டத்தட்ட 10 to 9 o'clock மேலே ஆயிடுச்சு. சரி வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா என்னென்னு பார்த்துட்டு போய் படுக்கலான்னு நினச்சேன். அந்த வீடியோ ஓகே, அது ரெடியாக செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா ஸ்குவாடின் ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப், அது எனக்கு அதில் பெருசாக மெமரிஸ் இல்லை. ஆனால் தோனி பேக் டு த ஃபார்ம்ன்ற வந்துட்டு பேசியிருந்தேன்.
அப்புறம் ஹவு டு ஃபோக்கஸ் அண்ட் மேனேஜ் டைம், எனக்கு அதுலேயும் பெருசாக மெமரிஸ் இல்லை. தோனிஸ் வியூ ஆன் தோனி ஆச்சி பீப்புள்ஸ் வியூ ஆன் தோனி ஆஸ் அ மென்டர். ஆக்சுவலி அப்போ இருந்த டீமுக்கு வந்துட்டு, இந்தியன் டீமுக்கு வந்துட்டு தோனியை மென்டராக போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த புதுசில் நான் வந்துட்டு சரி ஒருத்தர் ஏதோ இன்டர்வியூலாம் கேளுங்க அப்படின்னப்ப நான் சரி இன்டர்வியூ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி பப்ளிக் ரிவ்யூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண உடனே, எனக்கே ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போலாம் பண்ணணுன்ற ஐடியா இல்லை எனக்கு. அதுக்கு முந்தின வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ அது வந்துட்டு என்னென்னா, நான் வந்துட்டு நிறையா பேர் வந்து சொன்னாங்க நீ ரியலாகவே வந்துட்டு ப்ரெஸ் மீட்டு பண்ண மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்க அப்படின்னாங்க. அது எனக்கு உண்மையாக பொய்யான்னு எனக்கு சிரிசை தெரியல, பட் வந்துட்டு நான் அதில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த வீடியோவில் வந்து ஒருத்தரோட நான் இப்போ வரைக்கும் டச்சில் இருக்கேன். அந்த வீடியோவில் நான் ஒருத்தர்கிட்ட கேட்டிருப்பேன், அந்த அண்ணனோட நான் இப்போ வரைக்கும் டச்சில் இருக்கேன். அந்த அண்ணன் பேர் செந்தில். அந்த செந்தில் அண்ணன்ட்டு நான் அப்போ சும்மா பேசும்போது நம்பர் வாங்கிக்கிட்டாங்க, நான் இப்போ வரைக்கும் அந்த அண்ணனோட டச்சில் இருக்கேன். அப்புறம் சிக்கன் பிரியாணி அண்ட் கிரில் சிக்கன் ரிவ்யூ. ஆக்சுவலி இந்த வீடியோக்கும் இந்த எட்வார்ட் எல்யாஸ் பிசாக் வர வீடியோக்கும் அடுத்த வீடியோக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னென்னா இந்த சிக்கன் பிரியாணி வீடியோ போடுற அன்றைக்கி நான் வந்துட்டு அன்றைக்கி தான் வந்துட்டு பெசநகர் பீச் டூர் போகலான்னு போகலான்ட்டு இருந்தேன். அங்கே போனாக்கா வந்துட்டு சண்டே அன்றைக்கி வந்துட்டு பீச் வந்துட்டு பப்ளிக் வந்துட்டு அலௌடு கிடையாது, ஸோ வந்துட்டு இன்றைக்கி நீ கிளம்பிக்கோங்க அப்படின்ட்டாங்க. நான் போகிற வழியில் வீடியோ எடுத்துட்டு போய்ட்டு பீச்சில் வந்து இடம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, உள்ளே கூட போகக்கூடாதுன்ட்டாங்க. என்ன பண்ணுறது, சரி போச்சு, எனக்கு எந்த பிளானுமே இல்லை. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ போடுறதுன்னா வீட்டுக்கு வந்து சரி ஃபுட் ரிவ்யூ தான் ஈஸியாக வேறு எந்த கடைன்னு சர்ச் பண்ணேன், இல்லை ஃபுட் ரிவ்யூ கேட்கலான்னு சொல்லிட்டு கடை கடையாக பேசி தேடி அப்போ இந்த கடையில் ஒத்துக்கிட்டு ஓரியன் ரெஸ்டாரண்ட்டில் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு போட்டேன். அப்புறம் ஹவு டு ஸ்கோர் 90% இன் அவர் எக்ஸாம்ஸ், அதில் வந்துட்டு எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை, ஆனால் யாரோ கேட்டு இந்த வீடியோ போட்டேன், என் ஜூனியர் பையன் கேட்டு இந்த வீடியோ நான் போட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் டூர் டு அட்வான்ஸ் எல்லாச்சும் பிஸி இதெல்லாம் வந்துடா தான் நான் சொல்லிட்டேன் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நான் பண்ண மிஸ்டேக்ஸை நான் வந்து அந்த வீடியோவில் பார்த்து அன்றைக்கி நான் செகண்ட் டைம் போகும்போது நான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் வீடியோவோட செகண்ட் வீடியோ கொஞ்சம் நல்லாவே கம் அவுட் ஆச்சு. அப்புறம் சூரியகுமார் யாதவ் ஹிஸ்ட்ரி, இது வந்து நான் கண்டிப்பாக முக்கியமாக நான் பேச வேண்டிய ஒரு விஷயம், பட் என்ன நடந்துச்சுங்கிறத கிளியராக இன்றைக்கி சொல்லாமல் கொஞ்சம் நாளில் நான் ரிவீல் பண்ணுவேன். அன்றைக்கி நான் வந்துட்டு வெளில போயிருந்தேன், அதை நான் வந்துட்டு வெளில போயிட்டு வந்துட்டு இந்த வீடியோ எடுத்து நான் வந்துட்டு போட்டேன். அப்புறம் கிறிஸ் கெய்ல் ஹிஸ்ட்ரி, எனக்கு வந்துட்டு ரொம்ப 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 மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ராக் பிக்கராக இருந்து அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்திருக்கார் இல்லையா, பா செம்ம, அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னால் ஒத்துக்கவே அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் ஒப்பீனியன் அபவுட் ஐபிஎல் அந்த வீடியோ நான் போட்டேன். அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஃபீனிக்ஸ் மால் போயிருந்தேன். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க, அந்த தோனி அஸ் அ மென்டர் விஷயத்தில் செந்தில்னு ஒரு அண்ணா மட்டும் டச்சில் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன்ல, அது மட்டும் கிடையாது. அன்றைக்கி வந்துட்டு என்னுடைய எனக்கு புதுசாக ஒரு ஆளை மீட் பண்ணேன், அந்த பையனோட நான் வந்துட்டு நல்லாவே க்ளோஸ் ஆகி இப்போ வரைக்கும் அவன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகவே இருக்கான். ஆக்சுவலி இந்த பீப்புள்ஸ் ஒப்பீனியன் அபவுட் ஐபிஎலுக்கு நான் வந்து ஃபீனிக்ஸ் மால் போனேன், அன்றைக்கி என் கூட வந்தது இந்த பையன் தான். அன்றைக்கி தான் மீட் பண்ணோம், எதர்ச்சியாக மீட் பண்ணிவிட்டு சும்மா சாதாரணமாக பேசணும். ஓகே அவர் பேசுகிறீங்களான்னு கேட்டேன், இல்லை எனக்கு கிரிக்கெட் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிரா சரி ப்ரோ, அப்போ நாங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, சரி ப்ரோ அப்படி இப்படின்னு நாங்கள் வந்து பேசிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் கொஞ்சம் தூரம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் வந்துட்டு சலூன் ஷாப்புக்கு போகிறேன், அவர் அங்கே முடி வெட்டிட்டுருக்காரு கொஞ்ச நாள் நான் போகும்போது. அப்புறம் என்ன பார்த்து ஷாக் ஆடாரு, அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் பேசினோம், அதுக்கப்புறம் நம்பர் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எங்கள் ஏரியானே எனக்கும் தெரியும், அவருக்கும் நான் அவர் ஏரியானும் தெரியும். அப்புறம் கொஞ்சம் டச்சில் இருந்து இப்போ வந்துட்டு அவர் இவரெலாம் கிடையாது, வாடா போடா நல்லாவே பேசுவோம். அப்புறம் அந்த பீப்புள்ஸ் ஒப்பீனியன் அபவுட் ஐபிஎல் நான் ஃபீனிக்ஸ் மால் போனதுக்கு அவர் வந்திருந்தார், சாரி அவன் வந்திருந்தான். அதுக்கப்புறம் லைவ் வித் எஸ்ஆர்பி ஃபேமிலி, இது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த வீடியோவை நானே வந்துட்டு தெரியாமல் டெக்னிக்கல் இஷ்யூவில் டிலீட் பண்ணி தொலைச்சிட்டேன். ரொம்ப 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 எனக்கு ஹாப்பியாக போன ஒரு வீடியோ, பட் வந்துட்டு ஒரு விஷயம் இல்லை டெலீட் ஆகிடுச்சுங்கிறத என்னால் அதை தாங்கிக்க முடியல. நான் ட்ரை பண்ணி அதை திருப்பி கொண்டு வர பார்த்தேன், அது எப்படிலாம் பண்ணலாங்கிறதையும் பார்த்தேன், பட் எனக்கு அந்த வீடியோ திருப்பி கிடைக்கல. அப்புறம் தொடர்ந்து அப்போ நடந்துகிட்டு இருந்த கிரிக்கெட் ஐபிஎல் மேட்சை தான் வந்துட்டு லைவாக போட்டுட்ருந்தேன். ஒரு 6-7 வீடியோக்கு மேலே 8 வீடியோ போட்டேன், கரெக்ட் 8 வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் அமேசிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ட்ரீம்ஸ் போட்டேன், அதில் எனக்கு வந்துட்டு பெரிய மெமரிஸ் இல்லை. ஆனால் வந்துட்டு காலேஜுக்கு போய் இந்த விஷயத்தை இந்த ட்ரீம்ஸை பற்றி நான் அமேசிங் ஃபேக்ட்ஸாக நான் பேசினேன். அப்புறம் வார்னர் இன் ஆர்சிபி, அப்போ வந்துட்டு எல்லாருமே வார்னர் மேலே கொஞ்சம் அகேன்ஸ்ட் ஆச்சு, ஸோ கொஞ்சம் பேசினேன். அப்புறம் ருத்ராஜ் கேக்வாட் ஹிஸ்ட்ரி, நான் அவர் செஞ்சுரி அடித்ததுக்கு அந்த வீடியோ நான் போட்டேன், செஞ்சுரி வந்துட்டு அடிச்சிருப்பார் ருத்ராஜ் கேக்வாடு, அந்த மேட்ச் தோத்துருச்சு. அந்த டைமில் ருத்ராஜ் கேக்வாட் ஹிஸ்ட்ரி போட்டேன். அப்புறம் ரிஷப் பண்ட் லைஃப் ஹிஸ்ட்ரி, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ ஒரு மோட்டிவேஷனான ஸ்டோரி அதுக்குள்ளே இருக்கும்னு, வேறு லெவல் லைஃப் ஹிஸ்ட்ரி. ஒரு ரிஷப் பண்ட்டுக்கு வந்துட்டு பா செம்ம, அதெல்லாம் நினச்சி பார்த்துப்பேன், எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நினச்சி பார்த்துக்குவேன். அப்புறம் ஃபுட் ரிவ்யூ வெஜ் செம்மையாக வந்துச்சு இருந்துச்சு இந்த கடை, ஆனால் இப்போ அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கடை பேர் என்ன,
ஆஹா மறந்துட்டேன், டெராபிட் அந்த ஷாப்பை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அங்கேயே வந்துட்டு வேறு ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. உண்மையாக வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு மெமரி அங்கே இருந்துச்சு, செம்மையாக போச்சு, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் ஹவு டு அப்ளை ஃபார் எஜுகேஷன் லோன் சும்மா ஒரு எதிர்ச்சியாக போட்டேன். அப்புறம் டுவெயின் பிராவோ லைஃப் ஹிஸ்ட்ரி பர்த்டே அன்னைக்கு தான் நான் போட்டேன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். அதுக்கப்புறம் வந்துட்டு நீரஜ் சோப்ரா லைஃப் ஹிஸ்ட்ரி. சரி ஓகே, நம்ம வந்துட்டு சும்மா கிரிக்கெட்டர்ஸ் பற்றியே பேசிட்டுருவோம், மற்ற ஸ்போர்ட்ஸ்லேயும் சாதிக்கிறவங்க இருக்காங்க, மற்ற ஸ்போர்ட்ஸுக்கும் வந்துட்டு ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக அப்போ கோல்டு மெடல் வாங்கினதுனால நீரஜ் சோப்ரா அவர்கள் ஹிஸ்ட்ரியை நான் வந்துட்டு போட்டேன். அப்புறம் பீப்புள்ஸ் ஒப்பீனியன் ஆன் குவாலிஃபை டீம், ஐயோ அதே பையன் அந்த நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோக்கு பார்த்தப்போ எதிர்ச்சியாக மீட் பண்ணி அப்புறம் ஃப்ரெண்ட் ஆனவன்னு சொன்னால அதே பையன் தான் இந்த நாளும் வந்தான். நான் வந்துட்டு மைக்கு டெக்னிக்கல் இஷ்யூவில் நான் வந்துட்டு நான் பேசின எதுவுமே ரெக்கார்ட் ஆகலைங்க, ரொம்ப சொதப்பிடுச்சு. அதனால் நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன், அவங்கவுங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்ற விதம் மட்டும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன். அது கொஞ்சம் சொதப்பின வீடியோ. அப்புறம் ஹூ வில் வின் த ஐபிஎல் டைட்டில், ஏன்னா நம்ம இதுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன், பிளே ஆஃப்ஸ் கிட்டே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்துட்டு போட்டிருந்தேன் பிளே ஆஃப்ஸ் அப்பையா, இல்லை இல்லை ஃபைனல் அப்பையோ நம்ம வந்துட்டு கேட்டிருந்தேன். ஸோ அது அதில் எனக்கு பெருசாக மெமரிஸ் இல்லை, ஆனால் அன்றைக்கி அந்த பையன் வரல, இந்த நான் சொல்லிட்டு இருந்த பையன் வரல, கனகராஜ் தான் வந்திருந்தான். அதுக்கப்புறம் மேட்ச் ஃபைனலில் வந்துட்டு நான் ரிவ்யூ லைவ் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு புரட்டாசி முடிஞ்சிச்சு, மதுரை பன் பரோட்டாவில் நானும் கனகராஜும் வந்துட்டு ரிவ்யூ ஃபுட் ரிவ்யூ பண்ணோம். ஃபஸ்ட் டைம் அவனை நான் ஸ்க்ரீனுக்குள்ளே கூப்பிட்டேன், ஸோ அவன் வந்திருந்தான். அது வந்துட்டு உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நிறையா பேர் வந்துட்டு அந்த ஃபுட் ரிவ்யூ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் 100 crore doses வந்துட்டு 100 crore doses வந்துட்டு கோவிட் வேக்சின் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நிறையா பேர் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும்போது நம்ம சைட்லேருந்து ஒரு அவேர்னஸ் கொடுப்போன்றதுக்காக அந்த வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் டூர் டூ முட்டுக்காடு லேக், அதில் வந்துட்டு பெருசாக மெமரிஸ் இல்லை நான் வீடியோ, ஆனால் வந்துட்டு ராஜன் தீமை வந்துட்டு கொஞ்சம் இதுக்கு போட்டிருந்தேன். அப்புறம் 700 subscribers வந்திருந்தாங்க, ஸோ அதுக்காக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் இன்னொரு கடைக்கு நாங்கள் வந்துட்டு விருதுநகர் பிரியாணின்னு நினைக்கிறேன் ஐயா, அந்த கடைக்கு நாங்கள் வந்துட்டு நானும் கனகராஜும் போயிட்டு ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணோம். லேட் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு, ஆமாம் டைம் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் சரியா. அதான் நான் சொன்னேன்ல அந்த வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணிப்பேன், மிட் நைட்டில் தான் வந்துட்டு நான் மிட் நைட்டில் தான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், அதனால் அப்போ வாங்க நாங்கள் சொன்னோம், வெயிட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டதுக்கப்புறம் தான் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் சிக்கன் முகல் பிரியாணி, இந்த கடைக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி எனக்கு சான்ஸ் கிடச்சி நான் போய் பண்ணேன். பண்ணிவிட்டு திருப்பி வரும்போது செம்ம மழை, மழையில் நான் வந்துட்டு ரொம்ப லேட் ஆச்சு வீட்டுக்கு வரத்துக்கு, ஸோ பயந்துகிட்டே வந்தேன், ஆனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த இது மெமரிஸு. அந்த மழை டைம்லேயே வந்துட்டு அங்கே உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நாங்கள் ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போதே நான் கனகராஜ் பேசிகிட்டு இருந்தேன், டேய் நம்ம இந்த கிராக்கர்ஸும் வந்துட்டு ரிவ்யூ பண்ணலாம்டா கடைக்கு போய், அப்படி ஒரு வீடியோ போடலான்டா அப்படின்னு நான் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த அடுத்த வந்துட்டு கிராக்கர்ஸ் ரிவ்யூ வனிதா கிராக்கர்ஸ்னு நான் வந்துட்டு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன், ஒரே வீடியோவாக போகணும்னு நினச்சேன், டைமிங் அவ்வளோ இருந்ததுனால நான் ரெண்டு வீடியோவாக பிரித்து வந்துட்டு போட்டிருந்தேன். அப்புறம் விராட் கோலி ஹிஸ்ட்ரி, ஆக்சுவலி வந்துட்டு விராட் கோலி ஹிஸ்ட்ரி வந்துட்டு எனக்குமே வந்துட்டு ரொம்ப 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 மோட்டிவேஷனலாக இருந்துச்சு, அவங்க அப்பா அதெல்லாம் தாண்டி அப்பா ரொம்ப ரொம்ப இது. அதுக்கு வந்துட்டு எனக்கு வந்த ஒருத்தவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்து, என் காலேஜ் ஃப்ரெண்டு டிப்ரெஸ்டாக இருந்து அதுக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு பாருங்க, அதெல்லாம் செம்ம, அதிலே போய் படிங்க, கமெண்ட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன், ஒன் செகண்ட் இருங்க, கமெண்ட் இருக்கான்னு தெரியலாம், இருக்குது அந்த கமெண்ட்டை நீங்களே வந்துட்டு படிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த வீடியோ அதை பார்த்து எனக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் வேர்ல்டு குளோபல் வார்மிங் நான் வந்துட்டு போட்டிருந்தேன், அதில் பெருசாக மெமரிஸ் இல்லை. அப்புறம் 6 weird ரெயின்ஃபால்ஸ் வித்தியாசமாக வந்துட்டு பெஞ்சது, அது வந்துட்டு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை, நல்லா பேசியிருந்தேன், அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நிறையா கண்டென்ட் எடுத்து நான் ஃபஸ்ட்டு எழுதி வச்சு பேசினேன், அது வரைக்கும் நான் எதுவும் எழுதி வச்சு பேசல, யோசித்து பேசுவேன், பட் இந்த வீடியோக்கு நான் வந்துட்டு எல்லாத்தையும் அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி டைலாக்ஸ் அப்படி இப்படின்னு நான் போட்டு பேசினேன் இந்த வீடியோக்கு. அப்புறம் இன்னொரு கடையில் நாங்கள் வந்துட்டு பண்ணியிருக்கோம், இது ஐயோ இந்த ஷாப் நேம் மறந்துட்டேன். ஸோ இந்த கடையில் நான் வந்துட்டு ஷாப் நேம் மறந்துட்டேன். ஸோ இந்த கடையில் நானும் கனகராஜும் ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணோம். ஆக்சுவலி அப்போ வந்துட்டு சில் கிளைமேட்டாக மழை பெஞ்சிச்சா ஞாபகம், அந்த டைமில் உட்காந்து சாப்பிடும் செம்மையாக இருந்துச்சு, இதமாக இருந்துச்சு. ஸோ அது அப்புறம் வியர்ட் ரெயின்ஃபால்ஸ் பார்ட் 2 போட்டிருந்தேன். அப்புறம் ஜம்சம் ஹோட்டல் வந்துட்டு என்னென்னா, நான் தான் சொன்னேன்ல செம்ம டேஸ்ட் அந்த ஹோட்டல், இப்போ அந்த ஷாப்பும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வந்துட்டு செம்மையாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டில் போ சாப்பிடும்போது வைப் வேறு மாதிரி வைப்பில் இருந்தேன். கனகராஜும் சூப்பராக பண்ணால், நானும் அது என்கரேஜ் ஆகி இன்னும் நல்லா வந்துட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சுரேஷ் ரெய்னா ஹிஸ்ட்ரி செம்மையாக இருந்துச்சு, மோட்டிவேஷன். அப்புறம் ஒமிக்ரானை பற்றி பயந்துக்கிட்டே போட்டேன், எங்கே பரவி ரூமோன்ட்டு எதுவும் இல்லை. அப்புறம் தமிழ் மன்றம் ஃபஸ்ட்டு வீடியோ 500 views வித்தின் 24 hours வந்தது, என் காலேஜில் போட்ட வீடியோவும் என் காலேஜ் சம்மந்தப்பட்ட வீடியோலையும் அதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ. அதுக்கப்புறம் ஒரு அண்ணா கவிதை சொன்னாங்க, அந்த வீடியோ மட்டும் தனியாக போட்டிருந்தேன். அப்புறம் அடுத்தவன் நான் வந்துட்டு என் காலேஜ்
சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் விஜய் திவாஸ்ன்னு நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பாயமாஸ் பிரியாணியில் போய் நான் தனியாக உட்காந்து பேசிகிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். பார்க்குறவங்க லூசு பையன் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தனியாக இருந்தாலும் நம்ம வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் புஷ்பா மூவிக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு விலாகு போட்டு ஃபன் பண்ணிட்டு வந்தோம், அதை பார்த்துருப்பீங்க. அப்புறம் 2002 எப்படி இருக்கும், இது வந்துட்டு வேறு மாதிரிங்க. நானும் என் கிளாஸ்மேட்டும் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கெங்கேயோ சுற்றி எங்கெங்கேயோ பிளான் பண்ணி கிடச்சில எங்கெங்கேயோ போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அங்கே நான் வந்துட்டு ரிவ்யூ எடுத்தவங்களே வந்துட்டு ரெண்டு பேரோட நான் இன்னும் வந்துட்டு அந்த அண்ணாங்களோடையும் இப்போ வரைக்கும் டச்சில் இருக்கேன். இன்னமும் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்ட். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவங்கள்ட்ட, ஏதோ ஓகே நான் கேட்குறேன் அவ்வளோதான் அப்படின்றது. அவங்க இப்போ வரைக்கும் என்கூட டச்சில் இருந்து இப்போயும் அவங்களாவே கூட மெசேஜ் அனுப்புவாங்க. இப்போயும் நான் வந்துட்டு ஏதாச்சும் சேனலை பற்றி நான் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறேன்னா அதுக்கு ரிப்ளைலாம் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூண்ணா. அப்புறம் அடுத்து ஹரிபிரசாத் என்ட்ரி நம்ம சேனலில் டெசர்ட் ஷவர்மா ஷாப்பில் பண்ணோம். ரொம்ப 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 டேஸ்டான ஒரு ஷாப்பு, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. இவனும் வர நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். ஃபுட் ரிவ்யூலாம் ரொம்ப ஃபன்னாக போச்சு இந்த வீடியோன்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா பேர் கமெண்ட் சொன்னாங்க. பர்சனல் வீடியோவில் சொல்லலை. அதுக்கப்புறம் ஏஆர் ரம்மான் ஹிஸ்ட்ரி போட்டிருந்தேன். அந்த டைமில் நான் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருந்தேன். என்னடா ரொம்ப நம்ம பாட்டுக்கு வீடியோஸ் அப்போ கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு, ரொம்ப ஸ்லோவாக போட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்போ திருப்பி வந்துட்டு கோவிட்னால ஸ்கூல் காலேஜஸ்லாம் க்ளோஸ் ஆகும்போது நான் திருப்பி கொஞ்சம் ஏதாச்சும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏஆர் ரம்மான் ஹிஸ்ட்ரி, மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி, ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்க மூணு பேரோட ஹிஸ்ட்ரி நான் வந்துட்டு தொடர்ந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லேயோ 2-3 டேஸ்லேயோ நான் வந்துட்டு போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் மேக்ஸிமம் வந்துட்டு நான் ஒரு வீடியோ எடுத்தேன் அப்படின்னா அன்னைக்கு நான் அடுத்த நாளே போட்டுருவேன். பட் வந்துட்டு நான் வீடியோ எடுத்து ரொம்ப நாளைக்கு நான் போடாமல் இருந்தது ஃபஸ்ட்டு வீடியோ என்னன்னா இந்த ரிப்பப்ளிக் டே வீடியோ தான். நான் என் காலேஜ் வீடியோ எடுத்துகிட்டு அதை நான் போட ரொம்ப டிலே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வலிமை மூவிக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்துட்டு அந்த அண்ணனோட போயிட்டு ஒரு விலாக் போட்டிருந்தேன். அப்புறம் ட்ரங்கன் மங்கியில் வந்துட்டு போட்டிருந்தேன். ஒரு வித்தியாசமான ஹங்கேரியன் ஃபுட்ஸில் நம்ம போய் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் காலேஜில் நடந்த மியூசிக் ஈவெண்ட்ஸ் நான் வந்து போட்டிருந்தேன். அந்த அண்ணாங்கெல்லாம் வந்துட்டு பண்ண வாய்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 ஸ்வீட்டாக எனக்கு போடணும்னு தோணுச்சு. அந்த வாய்ஸ் நீங்களும் கேட்கணும்னு நினச்சேன். சாதாரணமாக நான் வீடியோ எடுத்தேன் டாக்குமெண்ட்ரிக்காக, காலேஜ் டாக்குமெண்ட்ரிக்காக நான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வாய்ஸ் நீங்களும் கேட்கணுங்கிறதுக்காக நான் யூடியூப் சேனலில் போகலாமான்னு பர்மிஷன் வாங்கிட்டு நானும் வந்துட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஐபிஎல் 2022 வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்திருந்தேன். ஆனால் சிஎஸ்கே தோத்துருச்சு அவங்க சொன்ன மாதிரியே. அப்புறம் மியூசிக் ஈவெண்ட்ஸ் இன் என்எஸ்எஸ் கேம்ப், அப்புறம் என்எஸ்எஸ் கேம்ப் நான் வந்துட்டு போயிருந்தேன். அதில் எடுத்த வீடியோஸை நான் வந்துட்டு மூணு வீடியோவாக வந்துட்டு பிரித்து போட்டிருந்தேன். மியூசிக் ஈவெண்ட்ஸ், டான்ஸ் ஈவெண்ட்ஸ், அப்புறம் ரெண்டும் கலந்ததாக ஒன்று ஒன்று போட்டிருந்தேன். இந்த மூணு வீடியோவுக்குமே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1K வியூஸ் வெரி ஷார்ட்டாக வந்துச்சு. 4 டேஸில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ மியூசிக் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ வரல, நான் ஷேரே பண்ணல யாருக்கும். அடுத்து நான் போட்ட டான்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் என்எஸ்எஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் வந்துட்டு ஷேர் பண்ணி எல்லாருமே வந்துட்டு என்எஸ்எஸ் பசங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி எனக்கு வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக 2 டேஸும் 4 டேஸ்லேயே வந்துட்டு 1K வந்துச்சு. மியூசிக் அண்ட் டான்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு நான் போட்டுட்டு நான் ஊருக்கு போகிறேன். ஆக்சுவலி நான் அப்லோட் பண்ணிட்டு ஊருக்கு நான் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். அப்போ நான் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிட்டேன். ஊருக்கு போய் பார்க்குறேன், 1.1K வியூஸ் இருக்குது. சாயங்காலம் நான் வந்துட்டு போட்டுட்டு ஊருக்கு போகிறேன், 1.1K வியூஸ் இருந்துச்சு. ஸோ செம்மையாக வந்துட்டு சப்போர்ட் கிடச்ச ஒரு வீடியோ இது வந்துட்டு. எனக்கு இருக்கிறதுல எனக்கு பயங்கர சப்போர்ட் கிடச்ச வீடியோ இதுதான் நான் இருக்கும்னு நான் இப்போ வரைக்கும் நான் இப்போ லாஸ்ட் வீடியோ போட்ட வரைக்கும் எனக்கு பயங்கர சப்போர்ட் கிடச்சது இந்த வீடியோவில் தான். மியூசிக் அண்ட் டான்ஸ் ஈவெண்ட், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் எனக்கு கம்ப்ளைண்ட். ஸோ செம்ம சப்போர்ட்டாக வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சைக்கிளுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலி ஜஸ்ட் பை சைக்கிள்ஸ் ஷாப்பில் வந்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வீடியோக்கு சொன்னேன் இல்லையா, என்எஸ்எஸ் வீடியோ வந்துட்டு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணாங்கன்ட்டு. ஆனால் அந்த சப்போர்ட்டை எல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் என்னால் சீரியஸாக அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னா, 48 டேஸுக்கு நான் ஒரு வீடியோ கூட போடல. நான் 48 டேஸுக்கு அப்புறம் இந்த வீடியோ போட்டேன். ஜஸ்ட் பை சைக்கிள்ஸில் ரிவ்யூ எடுத்து ஒரு வீடியோ போட்டேன். 48 டேஸுக்கு எனக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட குறையல. 48 டேஸுக்கு நான் வீடியோவே போடலை, பட் ஸ்டில் யூ பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் மீ. ரெகுலராக வீடியோ போட்டேன், அந்த டைமில் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. அப்போனா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, ரெகுலராக தானே வீடியோ போடுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் நான் நடுவில் போடலை. ஆக்சுவலி அப்போ போடாததுக்கான ரீசன் பல காலேஜில் வந்துட்டு ஏகப்பட்ட ஒர்க்கு, அகாடமிக்ஸ் படிக்கிற வேண்டிய ஒரு ஒர்க் இருந்துச்சு. அப்புறம் இந்த சைக்கிள் வீடியோக்கே வந்துட்டு எடிட்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணி கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகி நான் என்னடா 48 டேஸ் இதுக்கு போன வீடியோ செம்மையாக வந்துட்டு எனக்கு கிடச்சிருச்சு சப்போர்ட். ஆனால் இந்த வீடியோவுக்கு நான் 48 டேஸ் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எனக்கு கில்ட்டியாக இருந்துச்சு. பட் இந்த ஒரு வீடியோவுக்கு நீங்கள் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஒரு 5-6 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்துட்டு குறைஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவங்க கூட திருப்பி வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். பட் வெரி 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 தேங்க்யூ ஸோ மச் எஸ்ஆர்பி ஃபேமிலி. எனக்கு அதுக்கு மேலே வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே இவ்வளோ சப்போர்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை நினைக்கும் போதெல்லாம் ஹாப்பியாக தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஃப் டூப்ளிசிஸ் ஹிஸ்ட்ரி வந்துட்டு நம்ம அதுவும் கொஞ்சம் டிலேவாக தான் போட்டேன். என்னாச்சுன்னா பர்த் அன்னைக்கு நம்ம ஃபேஃப் பற்றி பேசியிருந்தோம். அப்புறம் தனுஷ் சாரோட ஹிஸ்ட்ரியை வந்துட்டு நம்ம பர்த் அன்னைக்கு பேச முடியலனாலும் கொஞ்சம் லேட்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பேசியிருந்தேன். ஸோ என்ன அப்படின்னா நடுவில் கொஞ்சம் ஏகப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் வெளியில் வர கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் டிவியேட் ஆகிட்டதுனால நான் வந்துட்டு ரொம்ப யூடியூப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் வந்து சரி கட்டிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் ரெகுலராக போடுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீக்லி இன்னொரு வீடியோ போடுறேன். அதேமாதிரி வீக்லி மூணு வாட்டியாச்சும் ஒரு வீடியோ போட பார்க்குறேன். இவ்வளோ நாள் நான் டிலே பண்ணப்பையும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப 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 தேங்க்யூ. ஓகே, இந்த சனிவர்சரி நான் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி புதுசாக கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ண பாருங்க. நம்ம அடுத்த செகண்ட் இயர் கூட ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அடுத்த இன்னொரு லெவலுக்கு நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு டேலேயே வந்துட்டு நான் சேனல் ஆரம்பித்து 24 hours 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு எனக்கு கிடச்சிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் எவ்வளவோ கஷ்டத்தில் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த மை ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்யூ. இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க, யாருன்னா தெரியாமல் ரேண்டமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ. ஓகே, நான் வீடியோஸ்லாம் தவிர்த்து மற்ற நினைவுகள்லாம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா ரொம்ப இல்லை, வீடியோ பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையாக சொன்னால் என் காலேஜ்லேயே வந்துட்டு பெரிய டீனு பிரின்ஸ்பால் வைஸ் பிரின்ஸ்பாலுக்கு அடுத்து இருக்கவங்க, ஆனால் பிரின்ஸ்பால் வைஸ் பிரின்ஸ்பால்லாம் பார்க்கல, அவங்களுக்கு அடுத்து இருக்கவங்களாம் பார்த்துட்டு அவங்களெலாம் நான் ஷேர் பண்ணவே இல்லை, ஆனால் அவங்க வந்துட்டு யாரும் பசங்க ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, ஆல் தி பெஸ்ட்லாம் கூட சொன்னாங்க. எந்த வீடியோக்குன்னா தனுஷ் வீடியோக்கு தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு ஹாப்பினஸ். பட் இதெல்லாம் தாண்டி என் காலேஜ் பையன் ஒருத்தன் என்னை பார்த்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான், ப்ரோ நீங்கள் வந்துட்டு சேனல் வச்சுருக்கீங்க தானே, ஆமாண்டா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணாங்களாங்கிட்டா, ஆமாம் ப்ரோ, ஓகே ப்ரோ தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னப்ப, இல்லை ப்ரோ நான் உங்களுக்கு முன்னாலேருந்தே சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு ஃபுட் ரிவ்யூஸ்லாம் பார்ப்பேன், அப்படி பார்க்கும்போது உங்கள் ஃபுட் ரிவ்யூ எனக்கு சஜஸ்ட் ஆச்சு, அன்றைக்கி நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எதிர்த்தியாக பார்த்து நான் உங்களை ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எந்த வகையிலும் கனெக்ஷனே இல்லாத ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு செம்ம ஹாப்பினஸ்ஸுங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு பொன் நினைவுகள் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயம் எனக்கு கரியரில் ஹாப்பினஸ் கொடுக்குதுங்கிறது வேறு மாதிரி. ஸோ கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஸோ மச். நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அண்ட் ஸ்ப்ரெட் ஹியூமானிட்டி. பை.